ஹலோ எவ்ரிவன், நான் நவீன் குமார். எனக்கு இந்த வீடியோ நான் பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா, இது வந்து பூஜா ரூம். இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா, நேற்று வீடியோவில் வந்து பிரிக்ஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணிகிட்டு இருந்தேன் மேலே டாப்பில். அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா, ஆல்ரெடி வந்து இதுக்கு மேலே வுட்டு இருந்தது. வுட்டுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா பிரிக்ஸ் வந்து அதில் ஃபிக்ஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். லெஃப்ட் சைடில் வந்து பார்த்திங்கன்னா பிரிக்ஸ், ரைட் சைட்லேயும் பார்த்திங்கன்னா பிரிக்ஸ் இருக்கும். இந்த பிரிக்ஸை இங்கேருந்து பார்த்திங்கன்னா ஃபினிஷிங் வந்து ஆல்ரெடி நேற்றி காமிச்சிட்டேன். பட் என்னென்னா இருந்தாலும் ஒரு வாட்டி காமிச்சிடுறேன். ஃபஸ்ட்டு இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா கிச்சன் இருக்கும். இங்கே பூஜா, அங்கே பெட்ரூம். அது ஒரு பெட்ரூம், இது ஒரு பெட்ரூம். இங்கே வந்து ஒரு பாத்ரூம், இதில் ஒரு பாத்ரூம். அது கூட வந்து பார்த்திங்கன்னா அட்டாச்சு பாத்ரூம் ரெண்டு இருக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா க்ரௌட்டிங் வந்து ஃபிக்ஸ் ஃபில் பண்ணிகிட்ருக்கோம். இதில் இந்த க்ரௌட்டிங் வந்து பார்த்திங்கன்னா இதுதான் அந்த க்ரௌட்டிங். இந்த எம்பஞ்சில் ஆட்டிக்கு பேஸ்டில் வரும். இதை வந்து அப்படியே வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே வந்து அப்படியே அப்ளை பண்ணிடுறோம். இந்த ஜாயின்ட்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி வந்து ஒரு கம்மியான திக்னஸில் டைல் விட்டுருங்க. டைல் வந்து இதில் பேக்கிங் பண்ணுற மாதிரி பண்ணியிருந்தாங்கன்னா அந்த ஸ்பேஸஸ் ஜாயிண்ட்டுக்காக வந்து ஆல்ரெடி அதுக்குள்ளே கேப்பெல்லாம் வந்து விட்டு வச்சுருந்தோம். அதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா இப்போ பேக்கிங் பண்ணிகிட்ருக்கோம். இது கலர் வந்து பார்த்திங்கன்னா எந்த கலர் இருந்தாலும் போட்டுக்கலாம். பட் என்னென்னா ஒயிட் கலரில் வந்து போட்டிங்கன்னா நிறைய பேர் சொல்லுவாங்க. ஏன்னா நான் நிறைய இடத்துல வந்து ஃபிக்ஸ் பண்ணும்போது போலீஸ் ஸ்டேஷன் மாதிரி இருக்கும் அப்படின்னுவாங்க. பட் என்னென்னா நல்லா இருக்கணுன்றதுக்காக தான் போலீஸ் ஸ்டேஷன்லேயே அப்படி பண்ணுறாங்க. அதனால வந்து அதுதான் நல்லாயிருக்கும். ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா போரூரில் வந்து ஓஷியனில் அப்பார்ட்மெண்ட் இருக்கும். அதில் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி வந்து நான் இதே மாதிரி பிரிக்ஸில் பண்ணியிருப்பேன். பெருசாக இருக்கும். அப்போல்லாம் வந்து பார்த்திங்கன்னா யூடியூப் சேனலில் வந்து ஸ்டார்ட் பண்ணலை இன்னும். ஏன்னா இது ஃபஸ்ட் லாக்டவுனுக்கு தானே யூடியூப் சேனலில் ஸ்டார்ட் பண்ணது. அதுக்கு முன்னாடிலாம் வந்து பார்த்திங்கன்னா யூடியூப் சேனலில் வந்து ஸ்டார்ட் பண்ணலை. அப்போ நான் என்ன பண்ணேன்னா இந்த பிரிக்ஸ்லாம் பண்ணும்போது இந்த மாதிரி ஒயிட் கலர் வந்து சஜஸ்ட் பண்ணும்போது ஒயிட் கலரில் ஜாயின்ட்ஸில் வேணாம், புதுசாக யோசிப்போம் அப்படின்ட்டு பிளாக்கு, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சிமெண்ட் கலர், க்ரே கலர், அதெல்லாம் வந்து பண்ணும்போதெல்லாம் வந்து ரொம்ப நல்லாவே இருக்காது பார்க்குறதுக்கு. அந்தளவுக்கு ரொம்ப கேவலமாக இருக்கும். ஏன்னா இந்த ரெட் பிரிக்ஸுக்கும் அந்த பிளாக் கலரை வந்து ஒரு வாட்டி யோசிச்சு பாருங்கள் எப்படி இருக்கும் அப்படின்ட்டு. அதுவும் ஒயிட் கலர் வந்து பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதனால தான் போலீஸ் ஸ்டேஷன்லேயே வந்து பார்த்திங்கன்னா நல்லா இருக்குன்றதுக்காகவே வந்து போலீஸ் ஸ்டேஷனில் வந்து ஒயிட் கலர் வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. அந்த கோடாக இருக்கட்டும், அதெல்லாம் வந்து ரெட் பிரிக்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒயிட் கலர் வந்து கரெக்டான சூட் ஆகும். இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா ஆஃப் ஒயிட் இதெல்லாம் வந்து கரெக்டாக தான் இருக்கும். இந்த பியூர் ஒயிட்லாம் கிடையாது சொல்லலை நான். கலர்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஆஃப் ஒயிட், ஒயிட், ஒயிட்லேயே வந்து பார்த்திங்கன்னா ஆஃப் ஒயிட், அது இந்த ரெண்டு கலர் வந்து கரெக்டாக மேட்ச் ஆகும். மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா வேறு எந்த கலரும் மேட்ச் ஆகாது. ஏன்னா ஆல்ரெடி வந்து நாங்கள் நிறைய இடத்துல ட்ரை பண்ணிட்டோம். ட்ரை பண்ணி திரும்பியும் ரிமூவ் பண்ணி திரும்பியும் போட்டோம். இப்போ இதை வந்து நான் பண்ணுறேன் அப்படின்னா ஆல்ரெடி வந்து நாங்கள் நிறைய சைட்டில் வந்து ஆராய்ச்சி தான் பண்ணுவோம். அது எப்படின்னா கிளைண்ட் சைட்லேருந்து சொல்லுவாங்க எனக்கு இந்த கலர் வேணும், இந்த கலர் ஜாயின்ட்ஸ்லாம் எப்படி வேணும் அப்படின்ட்டு. ஆனால் அதெல்லாம் வந்து பண்ணதுக்கப்புறம் வந்து அவுட்புட் எப்படி இருக்குன்னா அதை நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு வந்து நல்லாவே இருக்காது. திருப்பி எடுத்துகிட்டு திரும்பியும் கடைசியில் வந்து ஒயிட்டு தான் வந்து ஃபைனலைஸ் ஆகும். அதனால தான் வந்து இவ்வளோ நேரம் வந்து உங்ககிட்ட நான் சொல்லிகிட்ருக்கேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா க்ரௌட்டிங் பண்ணிகிட்ருக்காங்க, காமிக்கிறேன். ஆக்சுவலி இது வந்து ரொம்ப சின்ன பிட்டு தான். லென்த்து வந்து பார்த்தீங்கன்னா 2 feet ரெண்டே கால் அடி இருக்கும். லென்த்து வந்து பார்த்தீங்கன்னா 1 meter கரெக்டாக இருக்கும். இதெல்லாம் பேக்கிங்லாம் பண்ணும்போது நல்லா உள்ளே அழுத்தி பேக் பண்ணோம், இல்லைன்னா கேப் கேப்பாக வந்துடும். இன்னொரு உள்ள அங்கே பேக்கிங் பண்ணுங்க. அங்கே அதுக்கு மேலே ஏன்னா பேக்கிங்லாம் வந்து பண்ணும்போது என்னென்னா பேக்கிங் வந்து நம்ம பண்ணுறோம் அப்படின்னா திரும்பியும் உள்ளே வந்து போய்கிட்டே இருக்கும். அது உள்ளே எதுக்காக போயிட்டே இருக்கும்னா அந்த ட்ரை ஆனால் உள்ளே வந்து கொஞ்சம் இழுத்துக்கும் லைட்டாக. அந்த உள்ளே இழுக்கும்போது வந்து அதோடய க்ரௌட்டிங்கன்றது வந்து இன்னும் கொஞ்சம் கீழே போயிடும். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி பேஸ்ட் போட்டு பண்ணியிருந்தோம், க்ளீன் பண்ணிட்டோம். ஃபுல்லாகவே க்ளீன் பண்ணதுக்கப்புறமா தான் வந்து அதோடய ஃபினிஷிங் வந்து பார்த்திங்கன்னா இப்படி இருக்கும்.
ஏன்னா நேற்று வந்து இந்த ஓடு டைல்ஸ் வந்து ஒட்டினது, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து ஃபுல்லாத்தையும் க்ளீன் பண்ணி அந்த ஜாயின்ட்ஸ்லாம் க்ளீன் பண்ணி பண்ணுற மாதிரி இருந்தது. அதே மாதிரி தான் பண்ணணும் அப்படின்னா ஒரு நாள் விட்டு தள்ளி பண்ணால் தான் மட்டும்தான் கரெக்டாக இருக்கும். இல்லைன்னா அந்த ஸ்பேஸ் ஜாயிண்ட்டில் வந்து எல்லாமே இறங்கிட்டு வந்து கீழே வந்துடும். அது இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இது இந்த மாதிரி இந்த டைல்ஸில் வந்து ஒட்டினீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அதே மாதிரி பிரிக்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு வாலில் அந்த மாதிரி பிளைனாக ஒரு வால் இருக்குது அப்படின்னா அந்த வாலில் கூட நீங்கள் ஒட்டினீங்கன்னா கூட ரொம்ப நல்லாயிருக்கும். பட் என்னென்னா இந்த மாதிரி வால்லாம் ஒட்டக்கூடாது, ஏன்னா அதுக்கும் இதுக்கும் வந்து மறைஞ்சிரும், தனியாக தெரியாது. ஒரு ஒயிட் கலர் வாலில் வந்து இந்த பிரிக்ஸ்லாம் ஒட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். அந்த கார்னரில் பேக் பண்ணுங்க. ஆமாம், அந்த கார்னர் சுற்றி கீழே வரைக்கும். அதெல்லாம் க்ரௌட்டிங்லாம் இந்த மாதிரிலாம் பண்ணோம் அப்படின்னா ஃபுல்லத்தையும் ஏகப்பட்ட க்ரௌட்டிங்லாம் வந்து வேஸ்ட் ஆகிடும். நம்ம நார்மலாக அந்த ஜாயிண்ட்லேயே வந்து க்ரௌட்டிங் பண்ணுறோம் அப்படின்னா அந்த ஜாயிண்ட்ஸில் வந்து அந்தளவுக்கு வந்து பக்கத்தில் சைடுலாம் அதிகமாக போயிடும். ஒரு 25% க்ரௌட் வந்து வேஸ்ட் ஆகிடும். ஏன்னா இது எல்லாத்தையும் பேக் பண்ணிட்டாங்கல்ல, இப்போ எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணும்போது எல்லாமே பக்கெட்டில் கரைஞ்சிக்கிட்டு வந்துடும். அந்த சைடு பேக் பண்ணதுக்கப்புறம் வந்து அதே மாதிரி இந்த சைடும் பேக்கிங் பண்ணணும். பேக்கிங் பண்ணதுக்கப்புறமா தான் திரும்பி தொடச்சி க்ளீன் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த சைடும் நான் காமிக்கிறேன். இது ஈஸியான ஒர்க்கு. ஒரு லைன் வந்து நம்ம கரெக்டாக பண்ணிட்டோம் அப்படின்னா அடுத்தடுத்த லைன் வந்து ஈஸியாக நம்ம பண்ணால் நல்லாயிருக்கும். அந்த மாதிரி வேலைலாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒர்க்கு வந்து பண்ணுறோம் அப்படின்னா ஈஸியாக தான் இருக்கும். பட் ஏன்னா தெரிஞ்சவங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும், தெரியாதவங்களுக்கு தான் கஷ்டமாக இருக்கும். அது எப்படி ஓட்டுறது என்னன்னு. ஏன்னா அந்த மாதிரி கையெல்லாம் வந்து பண்ணும்போது வந்து ஓட்டாகிறது வந்து நிறைய வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அந்த கையெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா தேஞ்சிடும், அந்த கையெல்லாம் வந்து தேஞ்சு அதுலேயே ஓட்டையாகிடும். அந்த மாதிரிலாம் பண்ணணும்னா பட் என்னன்னா வேறு வழி இல்லை, அந்த கார்னர்லாம் பட்டி தகடெலாம் போகாது. அந்த ஃபுல்லாக க்ளீன் பண்ணு. அது நல்லா காயணும், காஞ்சதுக்கப்புறமா தான் வந்து திருப்பியும் கொஞ்சம் க்ளீன் பண்ணோன்னா வரும். ஈரத்துலேயே வந்து நம்ம க்ளீன் பண்ணிட்டோம் அப்படின்னா எல்லாமே வந்து அதில் இருக்கிறது எல்லாத்தையும் வந்துடும். மேலே இருக்கிறதெல்லாம் ஃபுல்லாத்தையும் க்ளீன் பண்ணோம். அது க்ளீன் பண்ணதுக்கப்புறமா தான் வந்து திருப்பியும் தண்ணி போட்டு துடைக்கிற மாதிரி இருக்கும், அந்த பக்கெட்லாம் வந்து கழுவுற மாதிரி இருக்கும். அதுக்கு முன்னாடி என்னென்னா இந்த ஸ்பேசர் வந்து நான் காமிச்சிடுறேன். இதுக்கு முன்னாடி வந்து நான் ஒரு டைல் வச்சு பண்ணிகிட்டு இருந்தேன் இல்லையா, அப்படின்னு இந்த மாதிரி ஒரு வால் டைல்ஸ் வந்து உடச்சி அதோட ஜாயின்ட்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா பண்ணிகிட்டு இருந்தேன். பட் என்னென்னா அந்த மாதிரி பண்ணாமல் ஸ்பேசர்லாம் சொல்லிகிட்டு இருந்தேன். ஏன்னா நம்ம சேனலில் நடுவில் வர்றவங்களுக்கு வந்து ஸ்பேசர்னால் என்னென்ன தெரியாமல் இருக்கலாம். ஸ்பேசர்னால் இதான் ஒரு ஸ்டார் ஷேப்பில் இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட் சைஸ்லாம் இருக்கும்.
2 mm லேருந்து ஸ்டார்ட் ஆகும். 2, 3, 4, 5, 6, 7 mm ல நிறைய வரும். இது வந்து பார்த்தீங்கன்னா 6 mm, இது 6 mm ஸ்பேசர். இது இதோட ஸ்பேசர் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஸ்டார் இருக்கும். இந்த ஸ்டாரில் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி வந்து இது நம்ம ஸ்பேசர் வச்சே போட்டோம். இந்த ஸ்டா இந்த டைல்ஸுக்கு நடுவில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஸ்பேசர் வந்து வச்சிட்டோம் அப்படின்னா அதோட கேப்ன்றது வந்து கொஞ்சம் அதிகமாக வரும். ஸ்பேசர் வைக்கும்போது இந்த மாதிரி ஜாயிண்ட்ஸ்லாம் வந்து பண்ணும்போது கொஞ்சம் அழகாக இருக்கும். எப்போது ஃபியூச்சரில் வந்து டைலை வந்து உடச்சிது அப்படின்னா கூட எடுத்துக்கலாம். நான் இந்த டைல் பற்றி பேசிகிட்டு இருக்கேன். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சேம் அதே மாதிரி தான், அதுவும் வந்து நம்ம எடுக்கணும், திருப்பி ஏதாவது ப்ராப்ளம் வந்திருக்கு அப்படின்னா அதுவும் கூட எடுத்துடலாம். ஃபுல்லாக எடுத்துகிட்டு கூட நம்ம பண்ணிக்கலாம் அப்படின்னா அந்த ஒரு டைல் வந்து டேமேஜ் ஆகாத அந்த அளவுக்கு எடுத்துக்கலாம். அந்த ஸ்பேசரோட டீட்டெயில்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பேசர் வச்சு தான் ரெஃபர் பண்ணுவாங்க. நான் கூட ஸ்பேசர் வச்சு தான் போட சொல்லுவேன். ஸ்பேசர் வச்சு போட்டிங்கன்னா நிறைய அட்வான்டேஜ்லாம் இருக்கும். ஸ்பேசர் வச்சு போடாமல் நீங்கள் நார்மலாக வந்து ஒரு டைல்ஸ் வந்து பேப்பர் ஜாயிண்ட் வச்சிட்டிங்க அப்படின்னா நான் கிச்சனில் காமிக்கிறேன் பாருங்கள். ஆல்ரெடி வந்து இதில் பேப்பர் ஜாயிண்ட் வச்சுருக்கேன். ஏன்னா இது வந்து ஸ்பேசர் ஜாயிண்ட்டில் வந்து நல்லா இருக்காது. இது வந்து பேப்பர் ஜாயிண்ட்டில் வச்சுருக்கனால அந்த நடுவில் ஒரு கோடு இருக்கும் பாருங்கள். அந்த நடுவில் இருக்கிற கோடுக்காக தான் வந்து ஸ்பேசர் ஜாயிண்ட் வைக்கணும். பட் என்னென்னா இந்த டைலில் வந்து இந்த இடத்துல ஒரே ஒரு ஜாயிண்ட் மட்டும்தான் இருக்கும். ஏன்னா மீதி இடத்துல எங்கேயுமே ஜாயிண்ட்டே இருக்காது. அதனால தான் வந்து அங்கே ஸ்பேசர் வந்து யூஸ் பண்ணலை. பட் என்னென்னா இந்த மாதிரி ஃப்ளோர்லாம் வந்து யூஸ் பண்ணும்போது இந்த மாதிரி ஸ்பேசர்லாம் வச்சு யூஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். அதே மாதிரி வால் டைல்ஸ்லாம் வந்து போடும்போதுலாம் ஸ்பேசர் வச்சு போட்டுக்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும், அழகாக இருக்கும். அது இல்லாமல் என்னென்னா அதோட ஜாயிண்ட்ன்றது வந்து கொஞ்சம் தள்ளி இருக்கிறதுனால உங்களுக்கு பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். அதில் இருக்கிற கலர்லாம் வந்து பார்த்திங்கன்னா பிளாக் போட்டுக்கலாம், நிறைய கலர்ஸ்லாம் இருக்கும். அந்த ஒரு ஒயிட்டு டைல்ஸ் ஓட்டுறோம் அப்படின்னா எந்த கலராக இருந்தாலும் போட்டுக்கலாம். ஏன்னா ஒயிட்டுக்கு வந்து எதாக இருந்தாலும் மேட்ச் ஆகும். இந்த பிரிக்ஸுக்கு மட்டும்தான் வந்து இந்த ஒயிட் கலர் ஆஃப் ஒயிட் கலர் மட்டும்தான் மேட்ச் ஆகும். மற்றபடி மீதி எதுவுமே கரெக்டாக மேட்ச் ஆகாது. ஆல்ரெடி வந்து க்ரௌட்டிங் பண்ணிட்டாங்க. அந்த 25% வந்து கீழே வரைக்கும் கொட்டிருக்காங்க பார்த்தீங்களா. இதெல்லாம் வேஸ்ட்டு தான். ஏன்னா அதெல்லாம் வந்து பண்ணும்போது கண்டிப்பாக வேஸ்ட் ஆகிடும். இதை நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா அந்த மாதிரி போட்டுட்டு எல்லாத்தையும் க்ளீன் பண்ணோம். க்ளீன் பண்ணால் மட்டும்தான் கரெக்டாக வரும். க்ளீன் பண்ணிகிட்டு இருக்காங்க பார்த்தீங்களா. அதுக்கு தான் ஒரு கோட் கொடுக்கும்போது வந்து எப்படின்னா வேஸ்டேஜ் ஆகிட்டு கொடுப்பாங்க. நம்ம ஒரு ஒர்க் பண்ணுறோம் அப்படின்னா கிளைண்ட் சைட்லேருந்து ஒரு டென் பர்சன்டேஜ் மட்டும் எக்ஸ்ட்ரா அமௌண்ட்டு போட்டு பண்ணுவாங்க. எதுக்காகனா இந்த மாதிரி வேஸ்டேஜ் வந்து இது இதன்ட்டு இல்லை, நான் எக்ஸாம்பிள் சொல்கிறேன். டைல்ஸ் வந்து நம்ம பண்ணுறோம், பெயிண்டிங் பண்ணுறோம், வேஸ்டேஜ்லாம் வந்து அதிகமாக வரும். ஏன்னா மேக்ஸிமம் வந்து டைல்ஸுக்கு தான் வந்து வேஸ்டேஜ் அதிகமாக எடுப்பாங்க. சில பேருங்க எடுப்பாங்க. பட் என்னென்னா என் சைட்லேருந்து இது வரைக்கும் நான் எடுத்ததே இல்லை. எல்லாமே வந்து ஸ்கொயர் ஃபீட் கணக்காக எடுத்துருவேன். அது இல்லாமல் டைல்ஸ் வந்து கரெக்டாக மார்க்கிங் பண்ணி எடுத்துருவேன். என்னோடய சைடில் வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் வந்து ஒரு 5% மட்டும்தான் வேஸ்டேஜ் மட்டும் போடுவேன். மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக நான் வேஸ்டேஜ்லாம் போடுவேன். சில சைட்டுக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா வேஸ்டேஜே போட மாட்டேன். ஏன்னா அங்கே வுட் ஒர்க் அதிகமாக இருக்கும். ஏன்னா இந்த மாதிரி வந்து டெக்கரேட் பண்ணும்போதெல்லாம் ஏன்னா இந்த சைடும் இந்த சைட்லாம் வந்து பார்த்திங்கன்னா வுட் ஒர்க் அதிகமாக பண்ணுறதுனால இந்த சைட்டில் நான் பண்ணதில்லை. ஏன்னா மொத்த சைட்டில் வந்து பார்த்திங்கன்னா 5% வேஸ்டேஜ் வந்து போட்டிருக்கேன். ஏன்னா இந்த மாதிரி வேஸ்டேஜ் தான் திரும்பி யூஸ் பண்ண முடியாது. ஒரு வேளை யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா காயாது. நீங்கள் நினைக்கலாம் பாதி ஏரியா போட்டுட்டு அது அப்படியே சுரண்டிட்டு திருப்பி அந்த சைடு போடலாம் அப்படின்னா நம்ம இது மட்டும் பார்த்தோம் அப்படின்னா லேபர்ஸ் வந்து வேஸ்ட் ஆகிடும். திருப்பி வந்து போடுறது போட்டுக்கிட்டு இதுவே வந்து ஒரு ஹாஃப் டே ஆகிடும் வேஸ்ட். அதனால தான் வந்து இதெல்லாம் பார்த்து பண்ணிக்கணும். ஆனால் ஒரு க்ளீன் பண்ணு, நான் க்ளீன் பண்ணி காமிக்கிறேன் அது எப்படி ஃபினிஷிங் இருக்கும் அப்படின்ட்டு. முடிஞ்சால் நான் அப்படியே வீடியோ எடுக்கிறேன், இல்லைனா வீடியோ வந்து கட் பண்ணிட்டு எல்லாத்தையும் க்ளீன் பண்ணதுக்கப்புறம் வந்து காமிக்கிறேன். ஏன்னா க்ளீன் பண்ணதுக்கப்புறம் வந்து காமிச்சா மட்டும்தான் உங்களுக்கு அது கரெக்டாக புரியும். ஏன்னா க்ளீன் பண்ணுறதுலாம் கண்டிப்பாக டைம் எடுக்கும். அங்கே கொஞ்சம் தூரத்தில் பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த ஃபினிஷிங். அந்த ஒரு 3 லைட் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறதுனால அந்தளவுக்கு பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். ஆனால் சென்டர் மட்டும் க்ளீன் பண்ணு. ஆ இன்னொன்று சொல்லிடுறேன். பிரிக்ஸ் வந்து இந்த மாதிரி பிரிக்ஸு
சாரி ஜூம் ஆயிருக்கு. இந்த மாதிரி பிரிக்ஸ் இருக்கும்போது வந்து அடுத்த பிரிக் வைக்கிறீங்க இல்லையா, இந்த ஓடும் இந்த ஓடும் வந்து ஒரேடியாக ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் க்ரௌட்டிங் பண்ணிக்கலாம். பட் என்னன்னா இந்த சைட்லாம் நீங்கள் பண்ணுறீங்க இல்லையா, சரி கீழே ஆக்சுவலி இது இதோட ரீசன் என்னென்னா இப்படி தான் ஃபிக்ஸ் பண்ணணும். ஏன்னா இதோட க்ரௌட்டிங்கிறது வந்து கரெக்டாக இதில் பேக்கிங் ஆகிடுச்சுன்னா அதோட வீக் க்ரூ மாதிரி இருக்கும். பட் என்னென்னா நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா இதோட ஸ்பேசர் வச்சுருக்கேன், புரியுதுங்களா, இந்த மாதிரி ஸ்பேசர் வச்சு பேக்கிங் பண்ணியிருக்கேன். இதோட 5 mm சாம்பரிங் இருக்கும் அதில். இந்த சாம்பரிங்கில் கூட உங்களுக்கு கேப்பு தெரியும், அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. அதனால தான் பண்ணேன். பட் என்னென்னா நீங்கள் பண்ணும்போது இப்படி பண்ணிக்கணும். ஆனால் இது ஸ்பேசர் ஜாயிண்ட்டுன்றதை சொல்ல மாட்டாங்க. பட் என்னென்னா இது நீங்கள் க்ரௌட்டிங் வந்து ஃபில் பண்ணிட்டீங்க அப்படின்னா இது வந்து ஒரு இது மாதிரி ஒரு ஸ்பேசர் ஜாயிண்ட் மாதிரி தெரியும். பட் என்னென்னா அது உள்ளுக்குள்ளே மட்டும் ஒரு ஓடுக்கும் இன்னொரு ஓடுக்கும் ஃபிக்ஸ் ஆகிருக்கும்னா இந்த டைலுக்கும் இந்த டைலுக்கும் வந்து ஒரேடியாக வந்து ஃபிக்ஸ் ஆகிருக்கும். க்ளீன் பண்ணிகிட்ருக்காங்க. க்ளீன் பண்ணுறது கண்டிப்பாக டைம் எடுக்கும், ஏன்னா க்ளீன் பண்ணும்போது தெரியுது. அந்த மாதிரி கீழே தண்ணி ஊற்றாது, கீழே தண்ணி ஊறும். கண்டிப்பாக டைம் எடுக்கும் க்ளீன் பண்ணுறது. அந்த க்ளீன் பண்ணதுக்கப்புறம் வந்து எப்படி க்ளீன் பண்ணோம் எப்படி பண்ணோன்ட்டு நான் திருப்பி இன்னொரு வீடியோ போடுறேன். ஏன்னா க்ளீன் பண்ணுறதுக்கப்புறம் நான் ஒரு வீடியோ போட்டுட்டால் அந்த இது ஓடு வந்து அந்த ஓடு டைல்ஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணுறதோட வேலை முடிஞ்சிடும். இதோட இந்த வீடியோ க்ளோஸ் பண்ணிக்கலாம். நான் க்ளீன் பண்ணதுக்கப்புறம் வந்து திருப்பியும் காமிக்கிறேன் எப்படி க்ளீன் பண்ணணும் எப்படி அதோட ஃபினிஷிங்லாம் வந்திருக்கேன்ட்டு நான் காமிக்கிறேன். ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா இது அந்த வீடியோ பிடிச்சிருந்தேன்னா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.